தமிழக மின்வாரியம் மின் கட்டணத்தை உயர்த்தும்படி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கோவையில் பொதுமக்களிடமும் தொழில் அமைப்புகளிடமும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியது. இதில் பல துறை சார்ந்த தொழில் அமைப்புகள் பங்கேற்று மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என கண்டன குரலை பதிவு செய்தனர். மின்கட்டணம் இந்த டேரிஃப்கள் வெளியிட்டது பார்க்கின்ற பொழுது யூனிட்டுக்கு 50 காசு உயர்த்தப்படும் என்றுதான் அறிவிப்பு வெளியிட்டார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 800 பக்கங்கள் வந்து இந்த மின்கட்டணம் உயர்ச்சி சம்பந்தமாக மின்சார வாரியத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதன் பிரகாரம் இந்த மின்கட்டணம் உயர்த்துவார்களானால் கிட்டத்தட்ட 65% 70% மின்கட்டணம் உயர்த்தப்படுகிற நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த மின்கட்டணம் அவர்கள் அந்த டேரிஃப் பிரகாரம் இந்த ஆணையம் அவர்களுக்கு மின்கட்டணம் உயர்த்துவதற்கு அனுமதி கொடுப்பார்களானால் தமிழகத்தில் இருக்கின்ற குறு சிறு நடுத்தர தொழிலில் நடத்த முடியாமல் அழிக்கப்படுகிறோம் நிலைக்கு தள்ளப்படும் என்ற கருத்தை நாங்கள் ஆணையத்துக்கு முன்னாடி நாங்கள் வைத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 6.50 ரூபாய் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். அது 7.50 ரூபாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் அதே மாதிரி வந்து கிலோவாட்டுக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து கிலோவாட்டு என்பது மாதத்துக்கு 35 ரூபாய் வாடகை வசிக்கின்றார்கள். அது வந்து தற்பொழுது 100 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று இந்த டேரிஃப் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்க்க போனால் இது வரைக்கும் வந்து எல்டிசிடிக்கு சொல்லக்கூடிய மின் நுகர்வோருக்கு இந்த உங்களுக்கு வந்து பீக் ஹவர்ஸ்க்கான கட்டண உயர்வு என்பது இதுவரைக்கும் நிர்ணயிக்கப்படவில்லை. தற்பொழுது இந்த மின்கட்டண உயர்வு வந்து அந்த பீக் ஹவர்ஸுக்கும் இந்த மின்கட்டணம் வந்து உயர்த்தப்படும் என்று அப்படி பார்க்க போனது அந்த பீக் ஹவர்ஸுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து நாங்கள் 13 ரூபாயிலிருந்து 14 ரூபா வரைக்கும் அந்த கட்டத்திற்கு செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த பீக் ஹவர்ஸ் சொல்கிறது காலை 6:30 சொல்கிறார்கள். அதே போல் மாலை 6:00 முதல் 10:00 என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 8 மணி நேரம் தொழில் நடத்துகின்ற எங்களுடைய குறுந்தொழில் நிறுவனங்கள் 4 மணி நேரத்துக்கு மேல் வந்து பீக் ஹவர்ஸ் தான் தொழிற்சாலை நடத்த வேண்டி வரும். அப்படி நடத்தப்படுமானால் எங்கள் தொழிலில் கிடைக்கின்ற சொற்ப லாபம் கூட இல்லாமல் இப்பொழுது தொழில் நடத்துகிற நாங்கள் மின்சார வாரியத்துக்கு பணம் கட்டுவதற்கே சம்பாதிக்க வேண்டும் நிலைக்கு தள்ளப்படும். தறி வைத்திருக்கக்கூடிய விஸ்தரி ரோட்ல முதல்ல கிடைக்கின்றது 22,000 ரூபா கிடைக்கிறதுங்க. இப்போ 30,000 ரூபா கட்ட வேண்டியது 8,000 ரூபா கூடுதல் வருங்க. 12 தெரிஞ்சா 24,000 கிடைக்கின்றோம். இப்போ 34,000 வருது, 10,000 கூடுது. அதாவது ஒவ்வொரு தறி உயரும் போது 2,000 ரூபா போயிட்டே போயிடும். ஆணையத்தில் ஒட்டுமொத்தமாக போடணும். இண்டஸ்ட்ரிக்கு 3A2 அப்படின்னு சொல்லக்கூடிய கேரிக்கு ஒட்டுமொத்தமாக முழு விளக்கு வெங்கட் உயிரிலேருந்து முழு விளக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். எந்த இடத்துலையுமே ஒரு பைசா கூட உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்.